சமூக ஊடகங்களின் நன்மை. சமூக ஊடகங்களால மனிதர்களுக்கு நன்மை உள்ள தலைப்புல பேச வந்திருக்கேன். வியாபாரத்தில் இருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் இன்னொரு கால் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலகம் உருவாகி கிட்டத்தட்ட 3.5 கோடி வருடங்கள் ஆகிறது. ஆனால் இந்த மனித இனம் உருவாகி வெறும் 37 லட்சம் ஆண்டுகள் தான் ஆகிறது. வெறும் 37 லட்சம். ஆனால் இவ்வளவு சீக்கிரம் அந்த மனித இனம் அதற்கு முன்னாலும் பின்னாலும் அந்த அத்துணை உயிரினங்களையும் ஜெயித்து நிற்கிறது என்றால் அதற்கு இந்த அறிவியல் வளர்ச்சியும் சமூக ஊடகமும் ஒரு மிக முக்கியமான காரணமாகும். யோசிச்சு பாருங்க, இல்லாட்டி நாமளுடைய கால்நடையா தெரிய வேண்டியதான். ஆடு, மாடு, சிங்கம், புலி 4 கால், வண்டிகளுக்கு 6 கால், சிலந்திக்கு 8 கால், மரவட்டை அணுக்கு 100 கணக்கான கால். ஆனா வெறும் 2 காலை வச்சிருக்க மனுஷன் 1 கால் பண்ணா போதுங்க அந்த உலகத்தையே தன்னோட உள்ளங்கைக்கு கொண்டு வர முடியும். இந்த உலகத்தையே தன்னோட உள்ளங்கைக்கு கொண்டு வர முடியும் என்றால் அதுதான் அந்த அறிவியல் நமக்கு கொண்டு வந்த மிகப்பெரிய பொக்கிஷம். மாற்றம் ஒன்றே மாறாததுங்க. நீங்க எந்த நாட்டுல எந்த தீவுல இருந்தாலும் மாற்றம் ஒன்றே மாறாதது. நம்ம என்னைக்கு புரிஞ்சுக்கோமோ நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும். ஆங்கிலேயர்கள் முன்னாடி நம்ம நாட்டை அவங்களோட ஆயுதத்தினால ஜெயிச்சாங்க. ஆனா இன்னைக்கு அதே ஆங்கிலேய நாட்டை தன்னோட அறிவினால நம் தமிழர்கள் ஜெயித்து நிற்கிறார்கள் என்றால் அதற்கு இந்த அறிவியல் வளர்ச்சியும் சமூக ஊடகமும் ஒரு மிக முக்கியமான காரணமா உள்ளது. யோசிச்சு பாருங்க, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்து ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போறாரு, போனாரா அவர் போனாரா இல்ல ஒரேடியா போய் சேர்ந்தாரான்னு யாருக்குமே தெரியாது. காரணம் அவரை எப்ப லெட்டர் போட்டாரான்னு தெரியும், அவர் ஊருக்கு பேருக்கார் போனப்பா அப்படின்னு. நீங்க தசாவதாரம் மடம் பார்த்துக்கிட்டீங்க நினைக்கிறேன். அதுல கிருஷ்ணவேணி பாட்டி ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, 6ஆம் வாரம் லெட்டர் போட்டானாடி. ஆனா ஆட்சியமே போய 45 வருஷம் ஆச்சுன்னா இன்னும் கேட்கல. அந்த மாதிரி கதையா தாங்க ஆயிரும். ஆனா இன்னைக்கு ஒரு தவிர விமானத்துல ஏறி ஒரு 10 மணி நேரம் பயணத்துல ஜம்முன்னு யூகேல போய் இறங்குறாரு. யூகேல இருந்து வைஃபை கனெக்ட் பண்றாரு. ஏன் வைஃபை கனெக்ட் பண்றாரு? வைஃபை கனெக்ட் பண்ணாலும் வைஃபோட கனெக்ட் ஆகும் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. மனைவியோடு மன நிறைவோடு மன ஒற்றுமையோடு பேசுறாருங்க. தாயோட மிக்க மகிழ்ச்சியோடு பேசுறாரு. தாய்க்கு அவ்வளவு சந்தோஷம். இவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டான், அவர் போய் ஒரு 10 நாள் அந்த தெரு ஃபுல்லா சொல்லுவாங்க, என் மகன் வெளிநாட்டுல இருக்கான், என் மகன் வெளிநாட்டுல இருக்கான்னு. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5 வாட்டியாச்சும் போன் பேசுறாங்க. போன் விட்ட என்னப்பா நல்லா இருக்கியாப்பா, என்னப்பா இப்படி எழுச்சி போயிட்டு மெலிஞ்சு போயிட்டேப்பா. ஆமாம்மா, கிளைமேட் சரியில்லைம்மா, உடம்பு சரியில்லையா, அந்த இருப்பா அப்படின்னு வீட்டுக்குள்ள போய் நாட்டு மருத்துவ குறிப்பு போட்டு இந்தப்பா உன் வாட்ஸ்அப் நாட்டு மருத்துவ குறிப்பு சென்ட் பண்ணிருக்கேன், அது மாதிரி சரி சரியில்லாம் நீந்திருப்பா சொல்றாங்களா இல்லையா. எனவே இந்த ஊடகங்கள் என்பது உறவுகளை உதற விடாமல் பாதுகாக்க இந்த ஊடகங்கள் பயன்படுதுங்க. இப்போ உங்க சொந்தக்காரங்களாம் வேற வேற நாட்டுலயோ வேற வேற ஊர்லயோ இருப்பாங்க, அவங்களாம் எப்படி நீ தொடர்பு ஏற்படுத்துவீங்க அவங்க கூட? வாட்ஸ்அப் குரூப் மூலயமா தான். அப்பா வீட்டு சொந்தத்துக்கு ஒரு குரூப், அம்மா வீட்டு சொந்தத்துக்கு ஒரு தனி குரூப். அப்பதான் இங்க நடக்கிறது அங்கே அங்கே இருக்கீங்க, குழந்தை பேச கரெக்டா இருக்கும். அக்கா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு குரூப், அண்ணன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு குரூப். இப்பதான் புதுசு புதுசா நம்ம பள்ளியில காதல தோல்வி விட்டுறவங்களுக்குமே ஒரு குரூப் ஆரம்பிச்சுக்கா. சிங்கிள் ரா, நான் முறட்டு சிங்கிள் ரா. இப்படி 50-60 குழுக்களோடு மன நிறைவோடு மன ஒற்றுமையோடு பேசும்போது அது எப்படி நம்மளுக்கு குறையா தெரியுது? குறை கண்டுபிடிக்கிறவங்க குறை கண்டுபிடிச்சிட்டே தான் இருப்பாங்க. அப்ப நம்ம ஒரு கதவுளை முட்டிட்டோம், என்ன சொல்லுவோம்? ஐயங்கே கதவு முட்டிடுச்சுன்றோம். ஒரு முள்ள கதை வச்சுட்டோம், ஐயோ முள்ளு குத்திச்சுன்றோம். என்னமோ அதுவா தேடி வந்து நம்மள குத்துன மாணியோ இடிச்ச மாணியோ. யோசிச்சு பாருங்க, மனிதன் இருக்கானே அப்படியே குயில் கிட்ட சொல்றாங்க, குயிலே குயிலே நீ அழகா இருக்கப்பா, அழகா பாடுற, ஆனா அந்த கருப்பு மட்டும் நினைச்சுக்கவே நீ எங்கேயோ உயர்ந்திருப்ப. அதே மனிதன் போய் கடல் நீர்கிட்ட சொல்றான், கடல் நீரே கடல் நீரே நீ அழகா தான் இருக்க, பெருசா இருக்க, உலகத்துல பாதி நீனா இருக்க, ஆனா உப்போட்டு வைக்கல நினைச்சுக்கவே நீ எங்கேயோ உயர்ந்திருப்ப. அடுத்து கடைசியா போய் ரோஜா கிட்ட சொல்றானா, பூவே பூவே அழகா இருக்க, ஆனா அந்த முள்ளு மட்டும் நினைச்சுக்கவே நீ எங்கேயோ உயர்ந்திருப்ப. அது மூணு சேர்ந்து வந்த மனிதன் கிட்ட சொல்லிச்சா, மனிதா மனிதா குறை சொல்ற பழக்கம் வந்துட்டு என்னைக்கு இல்லையோ அன்னைக்கு தாண்டா நீ உருப்பிடுவ அப்படின்னு சொல்லிதான். அதுக்கு நம்ம அது அறிவுறுத்துற அளவுக்கு நம்ம எவ்வளவு மோசமா இருக்கோம் யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு வழி தெரியாத ஒரு இடத்துக்கோ ஊருக்கோ போறோம், என்ன பண்ணுவோம்? ஒருத்தர கூப்பிட்டு என்னாச்சுண்டா ஒரு வீட்டுக்கு போறோம், எப்படி போறது? நீங்க போறேன் சொல்றாரு, நேரா போங்க, கிழக்கால திரும்புங்க, மேற்கால திரும்புங்க, வடக்கால திரும்புங்க, அங்க இருக்கா அங்க ஒட்டி கிடப்பா அங்கே போய் கிடப்போம். இந்த மாதிரி சங்கட சுக்கல் சங்கடமான சிக்கல் எல்லாம் வரக்கூடாதுன்னா உங்க எல்லாரோட மொபைல்லையும் கூகுள் மேப் அப்படின்ற ஒரு ஊடகம் இருக்குங்க. அதுக்குள்ள போய் நீங்க எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துல பேரை மட்டும் போடுங்க, அதுவே உங்களை கரெக்டா கூப்பிட்டு போயிடும். உதாரணத்துக்கு நான் போட்டாச்சு, ஹாய் கோ ஸ்ட்ரைட், டர்ன் லெஃப்ட், டர்ன் ரைட் அப்படி நம்ம தப்பான பாதையில வளைஞ்சா கூட அடைய கூறுகட்ட குப்பை இங்கிட்டு போட திட்டுதா திட்டுறது இல்ல. நம்மளுக்கு வழி தெரியாத ஒரு பாதையில நம்மளுக்கு வழி தெரியாத ஒரு இடத்துக்கு சரியான பாதையில கூட்டு போற ஒரு ஊடகம் நம்ம எப்படி தவறான பாதையில கூட்டு போவோம்? யோசிச்சு பாருங்க. நமக்குன்னு ஒரு 4 பேர் ஆச்சு இருக்கோம்னு சொல்லுவாங்க பெரியவங்க, ஆனா பேஸ்புக் இன்ஸ்டாகிராமுக்குள்ள போனா நமக்கு 4000 பேர் இருக்காங்க. ஒரு புள்ளி வச்சு ஒரு போஸ்ட் போட்டா கூட 400 லைக், மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. யோசிச்சு பாருங்க.
சென்னையில வெள்ளம் வந்தது எல்லாத்துக்குமே தெரியும். சென்னையில வெள்ளம் வந்தப்பா ஆபத்துல இருக்கவங்க காப்பாற்றுறதுக்கும் நிவாரண உதவி வழங்க பெறுவதற்கு இந்த சமூக ஊடகம் ஒரு மிக முக்கியமான காரணமா இருக்கு. உலகையே திரும்பி பார்க்க வைத்த ஜல்லிக்கட்டு போராட்டம் வெற்றிக்கு இந்த சமூக ஊடகம் ஒரு மிக முக்கியமான காரணமா இருக்கு. இதை நம்மளால மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. எல்லாத்துக்கும் பிடிச்ச எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச பீரியடு கொரோனா பீரியடு. பள்ளியிலலாம் லீவு ஜாலி தின்ன தூங்க அது மாதிரியே இருந்திருப்போம். ஆனா தமிழக அரசு என்ன பண்ணாங்க, இப்படியே இருந்தா மாணவர்களோட பள்ளி படிப்பு கெட்டிட கூடாது, பாதிக்க கூடாதுன்னு கூகுள் மீட் அப்படின்ற ஒரு ஊடகத்தின் மூலமா ஆன்லைன்ல வகுப்புகளை நடத்துறாங்க. இது எப்படி கெட்டதாக முடியும்? எனவே சமூக ஊடகம் என்பது நன்மை தீமை இரண்டுமே இருந்தாலும் அதை நம்மளால தீமை எடுக்காம நன்மை முடிதாங்க இருக்கும். அன்னப்பறவை பத்தி அவங்க எல்லாத்துக்குமே தரும். அன்னப்பறவைக்கு முன்னாடி ஒரு தண்ணி கலந்த பாலை வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது பாலை மட்டும் முடிச்சு தண்ணி அப்படியே வசித்து போயிடும். அதே மாதிரிதான் சமூக ஊடகத்துல நன்மை தீமை ரெண்டும் கலந்துருந்தாலும் அதை நம்ம நன்மையை மட்டும் எடுத்துட்டு தீமையை அப்படியே வச்சிருந்துங்க. எனவே உங்கள் விரல் நுனியில் நீங்க எதை முன்மொழிகிறீரோ அதைதான் அந்த சமூக ஒரு வழிதெல்லாம் வழிமொழிகிறதுங்க. உங்களுக்கு சரியான பார்வை பார்க்க தெரிந்திருந்தால் அந்த சமூக ஊடகம் சரியானதை மட்டுமே பார்க்கும், பார்க்க தெரியாதவர்களுக்கு. எனவே நன்மை தீமை என்பது சமூக ஊடகங்களில் இல்லை, பார்ப்பவரின் கண்களில் தான் உள்ளது. மாணவர்கள் ஆகிய நாம் அனைவரும் நல்லதை மட்டுமே பார்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.